நம்ம தோழர் சி. மகேந்திரன் இருக்கார் இல்லையா, தேசிய குழு உறுப்பினராக இருந்தார். நீ ஒரு சீனியர் லீடர், அவருடைய உறவினர் சரவணன் சொல்லி சின்ன வயசில் இந்த என்சிபிஹெச்சில் வேலைக்கு சேர்த்து விடுறாரு மகேந்திரன் அவர். ஆமாம், அவருடைய அக்கா பையன், அவரோட க்ளோஸ் ரிலேஷன் வச்சுங்களேன், இவரே அங்கே வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா பார்ட்டி மெம்பராக அவங்க ரிலேஷனாக அப்படின்ற வகையில் சேர்த்துக்கிறாங்க. அந்த நபரும் அப்படியே உள்ளே இருந்து 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 என்ன பண்ணுறாரு, அப்படியே படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து ஒரு கட்டத்தில் என்சிபிஹெச்சுக்கே மேனேஜிங் டைரக்டராக நியமிக்கப்படுறார். ஏன்னா அவர் நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் என்னென்னா அவர் லாபத்தை காட்டுறாரு, அதுவும் சொற்ப லாபம். அதாவது இப்போ வந்து என்சிபிஹெச்சோட சொத்து வந்து கிட்டத்தட்ட வெளி மார்க்கெட் மதிப்பில் 1000 கோடிக்கு மேலே, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு இருக்கிற சொத்து 1000 கோடிக்கு மேலே. இதோட ஷேர்ஸ்லாம் யார் பேரில் இருக்குது அப்படின்னா, முன்னாள் செயலாளர் வந்து நல்லகன் அவர்கள், அப்புறம் வந்து தா. பாண்டியன், இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சார் அப்படின்ற மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கும். அவருக்கு இந்த லாபம் அவர்களுக்கு போகாது. அதாவது ஒரு யாராவது ஒருத்தர் தானே சாரை வளர்றா இருக்க முடியும். அதனால கட்சியில் முக்கியமாக உள்ள சீனியர் லீடர்ஸ்க்கே சாரை கொடுத்துருவாங்க. அதில் வர வருமானம் சும்மா ஏதோ ஒரு கணக்காட்டிட்டு கட்சிக்காக செலவு பண்ணுவாங்க. இந்த முழு நேர இருப்பவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, அவரோட பிரிண்டிங்கு கட்சி நடத்துறது, அவரோட பேப்பர் நடத்துவாங்க, அதுக்கு வேலை பார்க்குறவர்களுக்கு சம்பளம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. கட்சி வளர்ச்சி பொதுக்கூட்டம் போடுறது, ஏன்னா அவர்கள் பெரிய பிரம்மாண்ட செலவு, ஓட்டுக்கு காசு, ஃபாரின் காரு இதிலெல்லாம் போக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், கட்சின்னே ஒரு ஜீப் இருக்கும். இந்த சரவணன் என்பவர் நைஸா, இப்போ நல்ல கண்ணையெல்லாம் ஒரு நேர்மையான மனிதர். அவரெல்லாம் பணத்தை பற்றி கால ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா நம்பிடுவாங்க. சரி, நம்ம இருக்காரு எல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கையெழுத்து காலத்து கேட்டால் சரி என்ன இப்போ ஏமாத்திட்டு போகிறான், நம்ம கட்சியில் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுவும் நம்ம கட்சி குடும்பம் சார்ந்த ஒரு தோழர் அவரை பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரியெல்லாம் என்ன பண்ணா, சின்ன வயசுல இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வேறு வேறு கையெழுத்தை வாங்கி ஷேர்லாம் அவர் பேரில் மாற்றிக்கிறார். தாப்பா போனதுக்கப்புறம் அவரோட ஷேரை வந்து இவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு. இவர்கள்லாம் கவனிக்கலை, இவர்களும் வியாபாரிகள். நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சின்றது ஒரு வியாபார கட்சி கிடையாது. ஏன்னா இது இப்படி போடலாம் அப்படி போடலாம், இதை விற்கலாம் அப்படி விற்கலாம் அப்படின்ற மாதிரி, ஸோ அப்படி கிடையாது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படியே நைஸாக அதையெல்லாம் எழுதி வாங்கி டோட்டலாக கேப்சர் பண்ணிட்டு ஒரு பெரும் லாபத்தை அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார், சுரண்டி சுரண்டி. இது போக என்னன்னா, ஈழத்தமிழர் விவகாரத்தில் சி. மகேந்திரன் கடைசி இறுதி போரில் எல்லாம் நேரடியாக வந்து விடுதலை புலிகள் தலைவர்கள் இருக்காங்கள்ல, அரசியல் பிரிவு தலைவர்களோட, அவர்கள் நேரடியாக இவர்கள்ட உதவி கேட்டதும், இவங்ககிட்ட அடித்து இவர் அப்போ பதவியில் இருந்ததுனால இவர்கிட்ட வந்து உதவிகள் கேட்டதும், இறுதி போகிறப்ப என்னென்ன நிலவங்க சொன்னதும், இவர் வந்து செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போச்சு. ஏன்னு கேட்டால், ஆனால் அது வந்து கட்சியில் வந்து அந்த மாதிரிலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அப்படி ஒரு பேச்சு அடிபடுகிறது அப்படி இருக்குது. ரெண்டாவது வந்து கருத்து முரண்பாடு காரணமாகவும், முக்கியமாக இந்த என்சிபிஹெச் விவகாரத்தில் அவருடைய உறவினர் சரவணன் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கைப்பற்றி வைத்து கொண்டு கட்சிக்கே சவால் விட்டு, கட்சியே வந்து வளர்ந்து கட்சியில் சாதாரண ஒரு கடை அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்த மாதிரி சேர்ந்து எம்டி அளவுக்கு உயர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், பொதுவாகவே ஒரு கட்சி அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு கட்சியிலையுமே ஏதாவது ஒரு உள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவில் நிலவர ஒரு பிரச்சனை சொல்லலாம். எஸ் வி சேகர் அவர்களுக்கும் அண்ணாமலை, எஸ் வி சேகர் மட்டும் கிடையாது, அந்த கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காயத்ரி ரகுராமா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி கே டி ராகவனாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு கட்சியில் ஒரு பிரச்சனை. அதிமுகவில் ஒற்றை தலைமை இரட்டை தலைமைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. திமுகவிலையும் சில பிரச்சனைகள் இருக்குது, இதற்கு முன்னாடியும் இருந்திருக்கு, அழகிரி அவர்களோட ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலுமே சிக்காத ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் கட்சி, அது இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு, ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது, வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தனிநபரால் வந்து அது வந்து நடந்துகிட்ருக்கு, அந்த ஒரு கட்சியோட சொத்துக்களை வந்து அபகரிக்கிற முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில், அந்த தனிநபர் யார், என்ன செய்தார் அந்த தனிநபர்? இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சியில் எஸ் வி சேகர் பிரச்சனை, அது இதெல்லாம் சொன்னீங்களா. ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றது கொள்கை ரீதியாக அவர்கள் கொள்கைக்கு முரணாக ஏதாவது நடந்தால் அதை எந்த ஒரு லாபம் நஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதா போல் கம்யூனிஸ்டுகள் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் பாணியில் வரணுன்றது தான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி டிசைன் பண்ணதே கம்யூனிஸ்டுகளை பார்த்து தான்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து மாணவர்களுக்கு தனி அமைப்பு இருக்கும், தொழிலாளர்களுக்கு தனி அமைப்பு இருக்கும், அதற்கு கீழே அதுக்கு கீழே போட்டிங்கன்னா ஆட்டோ தொழிலாளர்கள் தனியாக இருக்கும், கைவண்டி தொழிலாளர் தனியாக இருக்கும், இப்படின்னு பிரிவு பிரிவாக வந்து அது வந்து கடைசி ரூட் வரைக்கும் போகும். அதை பார்த்து தான் பாரதிய ஜனதா கட்சியை டிசைன் பண்ணது. அதுக்காக இதுவும் அதுவும் ஒன்று நான் சொல்ல வரல. பாரதிய ஜனதா கட்சி அதோடய கொள்கை கோட்பாடுகள் வேறு அப்படின்னாலும் நம்ம பாஜகவோட கம்யூனிஸ்ட் கட்சியை இது பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஊழல், இந்த பணத்திற்காக இதையும் செய்கிறது, பிற அரசியல் கட்சிகள் மாதிரியான விஷயங்களில் சிபிஐயோ சிபிஎம்மோ ஈடுபடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட அந்த மாதிரி ரொம்ப கரப்ஷன், மக்கள் விரோத செயல்கள் இதெல்லாம் இருக்காது. நீங்கள் கேரளா எடுத்துகிட்டிங்கனாலும் வெஸ்ட் பெங்காலில் ஒரு காலத்தில் இருந்தாங்க, வளர்ச்சின்றது இல்லாமல் இருந்திருக்கும், அதனால தான் அவர்கள் அங்கே தோல்வி அடைஞ்சாங்க. கேரளா வந்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ சிபிஐயில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ வந்து என்னென்னா என்சிபிஹெச்னு நியூ சென்சுரி புக் ஹவுஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கட்சியோட ஓன்டு ப்ராப்பர்ட்டி தான் அது. பல ஊர்களில் இடங்களை வாங்கி புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணுறது, ஆங்கில புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி இப்போ பல இது, அதை வந்து பெரிய ஷோரூம் வைத்து புத்தக கடைகளை வைத்து வியாபாரம் பண்ணுவது, இப்படி என்ன பரபரப்பாக போய்கிட்டு இருந்தது 90s வரைக்கும் சொல்லலாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்காத அரிய புத்தகங்கள், கான்வென்ட் புக், அப்போல்லாம் கான்வென்ட் ஸ்கூல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், நேஷ்னல் ஸ்கூல் இதெல்லாம் இருக்கும்போது இங்கே தான் போனால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கல்லூரி பள்ளி புத்தகங்களும் வைக்கும். அதே மாதிரி நாவல்கள், வெளிநாட்டு புத்தகங்கள் எல்லாமே வைக்கும். என்சிபிஹெச்னா தெரியாதவங்களே இருக்காது, போன ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த புத்தகங்கள் வாசிப்பு அப்படின்றது அப்படியே குறைஞ்சி வரும்போது அங்கே தொழில் நசிஞ்சு போது, வியாபாரங்கள் குறையுது. என்சிபிஹெச்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுத்தாளர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து அங்கே அவர்கள் பப்ளிகேஷனில் மட்டும்தான் எழுதுவாங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் போன்ற எதற்கும் கட்டுப்படாத, நான் ஒரு எழுத்தாளர் என்ற கௌரவத்தோடு பணத்திற்காக இது பண்ண மாட்டாங்க, பணத்துக்காக எழுதவும் மாட்டாங்க, எழுதுனா பணத்தை வாங்காம விட மாட்டாங்க, இப்படி இருந்து இருக்கு இல்லையா. அப்போ வந்து புத்தகங்கள் தான், டிவி கிடையாது, யூடியூப் கிடையாது, இதெல்லாம் இல்லாத காலத்தில் புத்தகம் தான் பொழுதுபோக்கு. அதில் எழுத்தாளர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாகவும் இதாகவும் திகழ்ந்தாங்க, பிரபலமாக திகழ்ந்தாங்க. ஜெயகாந்தன் போன்றவர்கள்லாம் கரெக்டாக பணம் வந்துடும், ராயல்ட்டி கரெக்டாக வந்துடும்ன்றதுக்காக இவர்களுக்கு தான், இவர்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடிய இதில் தான், பப்ளிஷ் ஹவுஸில் தான் அவர் இப்போ நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக செயல்பட்டது தான் இந்த நியூ சென்சுரி புக் ஹவுஸ் என்சிபிஹெச். இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பிரச்சனை இப்போ வந்து இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோழர் சி. மகேந்திரன் இருக்கார் இல்லையா, தேசிய குழு உறுப்பினராக இருந்தார், நீ ஒரு சீனியர் லீடர், அவருடைய உறவினர் சரவணன் சொல்லி சின்ன வயசில் இந்த என்சிபிஹெச்சில் வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. மகேந்திரன் அவர், ஆமாம், அவருடைய அக்கா பையன், அவரோட க்ளோஸ் ரிலேஷன் ஓகேங்களா, இவரே அங்கே வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா பார்ட்டி மெம்பராக அவங்க ரிலேஷன் அப்படின்ற வகையில் சேர்த்துக்கிறாங்க. அந்த நபரும் அப்படியே உள்ளே இருந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே படிப்படியாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் என்சிபிஹெச்சுக்கே மேனேஜிங் டைரக்டராக நியமிக்கப்படுறாரு. ஏன்னா அவர் நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் என்னென்னா, அவர் லாபத்தை காட்டுறாரு, அதுவும் சொற்ப லாபம். அதாவது இப்போ வந்து என்சிபிஹெச்சோட சொத்து வந்து கிட்டத்தட்ட வெளி மார்க்கெட் மதிப்பில் 1000 கோடிக்கு மேலே, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு இருக்கிற சொத்து 1000 கோடிக்கு மேலே. ஆனால் வந்து குறிப்பாக அந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரிகளாக இருக்க மாட்டாங்க, எதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி விற்கலாம், கூட விற்கலான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இப்போ வாடகைக்கு அவங்க இடத்துல இருக்காங்கன்னு வைங்களேன், அவர்கள் வாடகை தரலைனாலும், ஏன்னா இவர்களே ஒரு தொழிலாளர் சார்ந்த கட்சி தானே, இவர்கள் போய் மிரட்டிலாம் வாடகை கேட்க மாட்டாங்க, வாடகை ஏற்றுறது, நீ இவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறதுனால அவர்களும் இவர்களை ஏமாற்றிக்கிறாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க, அழுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வாடகை கொடுக்குறதில்ல, இப்படி இல்லை, ரொம்ப சொற்ப வாடகைக்கு மெயின் ரோட்டில் இருப்பான் இவங்க சுற்றுல. இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இன்கம்மை கொஞ்சம் ரைஸ் பண்ணுறாப்புல சரவணன், இவர்களுக்கு தொல்லை இல்லாமையும் அப்படியே ரேஸ் பண்ணோடனே சரவணன் மேலே மதிப்பு மரியாதை கூடுது கட்சிக்கு. அதாவது ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, அதை விட அதிகமாக இவர் வந்து வருமானம், ரொம்ப சொற்ப வருமானம், 3-4 லட்சம் தமிழ்நாடு கூடவே அவ்வளோ வந்தாலே வாடகை பெருசு அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும்போது சரவணன் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே உள்ள நுழைஞ்சு மேனேஜ் டைரக்டர் ஆகிடுறாரு. இதோட ஷேர்ஸ்லாம் யார் பேரில் இருக்குது அப்படின்னா, முன்னாள் செயலாளர்
வந்து நல்லகன் அவர்கள், அப்புறம் வந்து தா பாண்டியன், இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஷேர் அப்படின்ற மாதிரி கட்சிக்குள்ளேயே இருக்கும். அவருக்கு இந்த லாபம் அவர்களுக்கு போகாது. அதாவது ஒரு யாராவது ஒருத்தர் தானே ஷேர் ஹோல்டராக இருக்க முடியும். அதனால கட்சியில் முக்கியமாக உள்ள சீனியர் லீடர்ஸ்க்கே ஷேரை கொடுத்துருவாங்க. அதில் வர வருமானம் சும்மா ஏதோ ஒரு கணக்காட்டிட்டு கட்சிக்காக செலவு பண்ணுவாங்க. இந்த முழு நேர இருப்பவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, அவரோட பிரிண்டிங்கு கட்சி நடத்துறது, அவரோட பேப்பர் நடத்துவாங்க, அதுக்கு வேலை பார்க்குறவர்களுக்கு சம்பளம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. கட்சி வளர்ச்சி பொதுக்கூட்டம் போடுறது, ஏன்னா அவர்கள் பெரிய பிரம்மாண்ட செலவு ஓட்டு காசு ஃபாரின் காரு இதுலலாம் போக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் கட்சினே ஒரு ஜீப் இருக்கும், அந்த ஜீப்பில் ஏறி போனால் தோழர் வராருன்னு. இப்போ மாநில பொதுச் செயலாளராக இருப்பார், செயலாளராக இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ பழைய ஜீப்பில் போயிட்டுருப்பார். அதுக்கு அந்த அந்த செலவுனால் வேணும்ல டீசல் பொண்ணு வைக்கணுன்றது. இந்த மாதிரியான இவர்களுக்கு சொந்தமான இடங்களில் கூட சிறு சிறு வருவாய்களை வைத்தும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சரவணன் என்பவர் நைஸா, இப்போ நல்ல கண்ணையெல்லாம் ஒரு நேர்மையான மனிதர், அவரெல்லாம் பணத்தை பற்றி கால ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா நம்பிடுவாங்க. சரி நம்ம இருக்காரு எல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கையெழுத்து காலத்து கேட்டால் சரி என்ன இப்போ ஏமாத்திட்டு போகிறாங்க, நம்ம கட்சியில் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதுவும் நம்ம கட்சி குடும்பம் சார்ந்த ஒரு தோழர் அவரை பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரியெல்லாம் என்ன பண்ணாங்க. சின்ன வயசுல வேற இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வேறு வேறு கையெழுத்தை வாங்கி ஷேர்லாம் அவர் பேரில் மாற்றிக்கிறார். தாப்பா போனதுக்கப்புறம் அவரோட ஷேரை வந்து இவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு. இவர்கள்லாம் கவனிக்கலை, இவர்கள் வந்து வியாபாரி. நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சின்றது ஒரு வியாபார கட்சி கிடையாது. ஏன்னா இது இப்படி போடலாம் அப்படி போடலாம், இதை விற்கலாம் அப்படி விற்கலாம் அப்படின்ற மாதிரி, ஸோ அப்படி கிடையாது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படியே நைஸாக அதையெல்லாம் எழுதி வாங்கி டோட்டலாக கேப்சர் பண்ணிட்டு ஒரு பெரும் லாபத்தை அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார், சுரண்டி சுரண்டி. இது வந்து நீண்ட நாளாக இப்படி வருடக்கணக்கில் அப்படி போயிட்டே இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாயில் சம்பாரித்து ஷேரையும் கட்சியில் இருந்த ஷேரை, அதாவது ஒரு அகில இந்திய கட்சியோட ஷேரை ஏமாற்றி ஒரு தனி மனிதன் அடிக்கிறான்னா அப்போ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரா இருப்பான்னு பார்த்து, அடித்த உடனே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க இது தெரிஞ்ச உடனே. அப்போ வந்து யார் என்னன்னு பார்க்கும்போது, இவர் யாரோட ரிலேஷன் பார்த்தா நம்ம தோழர் மகேந்திரனோட ரிலேஷன், என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குள்ளே ஒரே குழப்பம். இப்போ உங்களால் தான் அவங்களானா இது கட்சிக்குள்ளே பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது என்னதுன்னா, இதனால இவருக்கு வந்து பின்னடைவு ஏறும். இது போக என்னன்னா, ஈழத்தமிழர் விவகாரத்தில் சி. மகேந்திரன் கடைசி இறுதி போரில் எல்லாம் நேரடியாக வந்து விடுதலை புலிகள் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அரசியல் பிரிவு தலைவர்களோட, அவர்கள் நேரடியாக இவர்களோட உதவி கேட்டதும், இவங்கிட்ட அடித்து இவர் அப்போ பதவியில் இருந்ததுனால இவர்கிட்ட வந்து உதவிகள் கேட்டதும், இறுதி போகிறப்ப என்னென்ன நிலைமைகள் சொன்னதும், இவர் வந்து செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போச்சு. ஏன்னு கேட்டால், கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு கட்சி என்ன சொல்லுதோ அதுதான், பொலிட் பீரோவோ இந்த நம்ம இது இருக்கும் என்னென்னா மத்திய குழு மாநில குழு அதில் உள்ள உறுப்பினர்லாம் சேர்ந்து பேசி தான் ஒரு முடிவு எடுப்பாங்களே தவிர, தனிநபர்கள் பதவியில் இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாது. அப்போ இவர் வந்து இவர்களுக்கு ஆதரவாக சிலது செயல்படணும்னு நினைக்கும் போது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அடிப்படையிலே வந்து தனி ஈழத்துக்கு ஆதரவாளர்கள் கிடையாது. தமிழர்களுக்கு தமிழர்கள் அது என்னன்னு தெரில, அவர்கள் கொள்கை என்ன, தமிழனுக்கு ஆதரவு தமிழ் ஈழத்துக்கு ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி, அப்படி அது வந்து எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர் ஒரு ட்ராக் எடுக்கிறார் சி. மகேந்திரன். இதுதான் யதார்த்தம். நீ சொல்கிறது உட்காந்து பேசிக்கிட்டு தமிழனுக்கு ஆதரிக்கிறேன் தமிழ் ஈழத்துக்கு இல்லைன்னா, இப்படிலாம் வந்து முரண்பாடுகள் இருக்க இருக்க ஒரு குரூப் வந்து சி. மகேந்திரன் எடுக்கிறாங்க. குறிப்பாக முத்தரசன் அவர்கள், அவர் வந்து தனி ட்ராக் எடுக்கிறாரு. தொடர்ந்து முத்தரசன் கை ஓங்குது. முத்தரசன் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இப்படியே போயிட்டுருக்கு கட்சிக்குள்ளே ரிவல்ட்ரியாக இருக்கும்போது என்னன்னா, ஒரு கட்டத்தில் இப்போ வந்து நேஷ்னல் கவுன்சிலில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருந்த திரு சி. மகேந்திரன் நீக்கிறாங்க, எடுத்துடுறாங்க, சேர்க்கலை. இப்போ வந்து மாநில குழு உறுப்பினராக இருக்கார். இதுதான் அவருடைய கட்சிக்கும் அவருக்குள்ள ஒரு விஷயம். இப்போ என்னென்னா, இந்த என்சிபிஹெச் மேட்ரு வந்தவுடனே மேலும் விடுதலை புலிகள் இது விவகாரத்துலேயும் சரி வேறு சில விவகாரத்துலேயும் இவருக்கும் கட்சிக்கும் முரண்பாடுகள் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்றதான் கட்சியில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்த தகவல். முரண்பாடுகள் இருந்திருக்கு, வேறு சில முரண்பாடுகள் கருத்து ரீதியான மோதல்களாக இருக்கும்போது என்னென்னா, முத்தரசன் கை ஓங்குதா, அவர் இரண்டாவது முறையாக அப்படியே ஜெயிச்சு வர செயலாளராக இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்படியே அவர் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும்போது இப்போ வந்து கட்சியில் எதிர்ப்பு எடுக்கும்போது கரெக்டாக அந்த என்சிபிஹெச் மேட்ரு வரும்போது அதில் வந்து தவறாக நடந்த நபர் சரவணன், இந்த இதை வாங்கினவர், இவருக்கு உறவினராக இருக்கிறனால மேலும் இவருக்கு பேக் ஃபயர் ஆகுது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிற கட்சிகளை போடல கம்யூனிஸ்ட் கட்சி, ஏன்னா அது நிச்சயமாக ஒரு அறம் சார்ந்த ஒரு இயக்கமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா யாரும் பணத்திற்காகவோ பதவி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்போ பதவி ஆசையிலே இல்லையா, டி. ராஜா போன்றவர்கள்லாம் மீண்டும் மீண்டும் வயசாகிருச்சு, உடல்நிலையும் சரியில்லை, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, எல்லாம் வந்து மீண்டும் எம்பி ஆகணும்னு இப்போ வரக்கூடிய தேர்தலில் கூட இருக்கணும்னு அவருக்கு சீட்டு தருவாங்களா, இல்லை இப்போ நேஷ்னல்
அந்த கமிட்டி ஒத்துக்குமான்லாம் தெரியலன்றா கூட அந்த பதவி ஆசைன்றது இருக்கலாம். அது மனிதனுக்கு இருக்குது, அரசியல் தலைவர்கள் இருக்கும்போது ஹோல்டு விட்டு போயிடக்கூடாதுலாம் இருக்கலாம். ஆனால் பதவி வெறியோ அந்த பதவியை வைத்து கோடிக்கணக்கில் அடிக்கணும், நம்ம ஒரு நாலு சந்ததி சொத்து சேர்த்தணும்லாம் கம்யூனிஸ்ட்டுகள் யாரும் இருக்க மாட்டாங்க. சில சில இதெல்லாம் இருக்க தான் செய்யும், அதுக்காக முழுக்க முழுக்க இப்படியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியலன்னா கூட ஒரு அதிகாரத்திற்காக அந்த பதவி வேணும்னு நினைப்பாங்களே தவிர பணத்தை அடிக்கணும், ஆட்டையை போடணும், இந்த மக்களை சுரண்டி இது பண்ணி நாசப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. சரியா, மக்களுக்கு எதிரான எந்த செயலையும் அவங்க பெரிதா மேக்சிமம் 99% ஈடுபட மாட்டாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி சரவணன் போன்றவர்கள் இருக்கலாம். ஏன்னா அது வந்து நீங்கள் 100% அந்த உலகத்தில் யாரும் இதாக சொல்ல முடியாதுன்ற நிலையில் இப்போ என்னென்னா இப்படி ஒரு மேட்ரு மாட்டினோடனே இப்போ தோழர் சி. மகேந்திரன் அவர்களை தமிழ் மாநில அதாவது என்னென்னா தமிழ் மாநில குழு உறுப்பினராக இருக்காங்க இல்லையா, அதில் இருந்தும் நீக்குவதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது தான் தகவல் வருது. ஒரு முக்கிய முக்கியமான தலைவர் அந்த கட்சியில், அவரை வந்து நீக்கிறதுன்றது சாதாரணமாக நடைபெற்றுமா? இல்லை, மத்திய குழுவிலேருந்து சைலண்டாக நீக்கிட்டாங்க. ஓகே, இப்போ மாநில குழுவிலேருந்து டோட்டலாக இவரை ஒதுக்கிறதுக்கான திட்டங்கள் போயிட்டு இருக்கு. இது விரைவில் வரும் அப்படின்றது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல். விரைவில் அவர் மாநில குழு உறுப்பினர்களில் இருந்து பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்படுவார் அப்படின்றது தான் இப்போதைக்கு சிபிஐயில் பேசக்கூடிய பரபரப்பான தகவல். ஒருவேளை அவர் நீக்கப்பட்டால் என்ன மாதிரியான சலசலப்புகள் ஏற்படும் அந்த கட்சிக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி? இல்லை, கம்யூனிஸ்ட்டுகளை பொறுத்த அளவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோடனே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, அதாவது தா. பாண்டியன் மட்டும்தான் அது போன்ற ஒரு தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டார். ஈடுபட்டு தனியாக போய் ஜெயலலிதாட்ட சீட்டை வாங்கி நின்னார், திருப்பியும் உள்ளே வந்தார், செயலாளர் ஆகிட்டார், அது வேறு எம்பியாக இருந்தார். அதற்கப்புறம் இவர் மகேந்திரன் அவர்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து போய் தனியாக அப்படிலாம் பண்ணுவாங்களான்னு இல்லை, அவர்களுக்கு வயதும் கடந்து விட்டது ஒரு நிலையில் அவர்கள் தனியான ஒரு அரசியல் நிலைப்பாடு கட்சியில் ஆரம்பிக்க மாட்டாங்க. அந்த மாதிரில வேறு கட்சியிலேருந்து வந்தோடனே சும்மா ஒரு 10 பேரை வச்சு கட்சியாக பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, ட்ராவல் பண்ணிக்காங்க, நல்லது கெட்டது எல்லாமே நடந்திருக்கும். அப்படிங்கும்போது அவரை நீக்குவதற்கு, மாநில குழுவிலிருந்து நீக்குவதற்கு தீவிர முயற்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அவர் நீக்கப்படலாம் அப்படின்ற தகவல் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்ன்றது அவரோட முடிவு. இந்த ஒரே காரணம் அந்த நபர் தான், அந்த சரவணன்ற நபர் தான் முக்கிய காரணமாக இவங்க. அது ஒரு பெரிய காரணம், அது ஒரு பெரிய காரணம். மேலும் பல காரணங்கள், பல ஒரு கொள்கை ரீதியாக முடிவெடுப்பதில் முரண்பாடுகள், அவருக்கும் அவருக்கு எதிரானவர்களுக்குமான முரண்பாடுகள்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் அது ஜாதி ரீதியான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது, சொல்லாமே இருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கலாம். ஆனால் அது வந்து கட்சியில் வந்து அந்த மாதிரிலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அப்படி ஒரு பேச்சும் அடிபடுகிறது அப்படி இருக்குது. ரெண்டாவது வந்து கருத்து முரண்பாடு காரணமாகவும், முக்கியமாக இந்த NCBH விவகாரத்தில் அவருடைய உறவினர் சரவணன் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கைப்பற்றி வைத்து கொண்டு கட்சிக்கே சவால் விட்டு கட்சியே வந்து வளர்ந்து கட்சியில் சாதாரண ஒரு கடை அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்த மாதிரி சேர்ந்து MD அளவுக்கு உயர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திமுக அரசிட்ட முறையிட்டு, இதெல்லாம் ரகசியமாக நடந்த விஷயங்கள், அரசிட்ட முறையிட்டு அதுக்கப்புறம் காவல்துறை நாடி அவர்கள் வைத்து மீண்டும் அந்த ஷேரெல்லாம் மீட்டு விட்டதாக தகவல். அந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்க கைது? அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, வழக்கெல்லாம் கொடுக்கல, இருக்கு வழக்கு கொடுக்கல. ஆனால் பேக் எண்டில் வச்சு பேசி ஏன்னா அவர்கிட்ட வாங்கிட்டு இவர்கள் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் வழக்குக்கு போகலாம், கைது பண்ணி வேணால் பழி வாங்கலாம், அது அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? சார்ஸை வந்து இவர் வந்து மூத்த தலைவர்கள்ட்ட நம்பகத்தன்மையாக இருந்து நடந்துக்கிற மாதிரி செஞ்சு ஏமாற்றி வாங்கி பல கோடி ரூபா அடிச்சிட்டாருன்றது தான். அதை மீண்டும் கொடுத்துட்டா சைலண்ட்டாக இந்த கட்சிக்குள்ளேயே இந்த ஆட்டம் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி இன்னி கட்சியை விட்டு தட்டி விட்ருவாங்க. இதை விட்டு அந்த நபரை வந்து NCBHக்குள்ள அவ்வளோதான், அவருக்கும் NCBHக்கான தொடர்பு கட்டாயிடுச்சு. மீண்டும் அந்த சார்ஸை பல தலைவர்களுக்கு மீண்டும் அந்த சார்ஸை மாற்றிட்டு அமைதியாக போயிட்டுருக்கு அப்படின்றது இதற்கான ஒரு விஷயமாக தான். இதில் வந்து மகேந்திரன் தலையிட்டு அதை தீர்த்து வைக்க முடியல. மகேந்திரன் வந்து சொல்லியும் அவர் கேட்கலை, இல்லை அவர் மேலே எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லை, அவர் மேலே சந்தேகம் இல்லை, அவர் வந்து இதை தீர்த்து வைக்கலை. இவர் கொண்டு வந்து ஒரு ஆள் இப்படி பண்ணிட்டு போயிட்டான், அப்போ என்ன யார் பொறுப்பு? இவர் தானே பொறுப்பு, இவர் தானே தீர்த்து வைக்கணும். இவர் தீர்த்து வைக்கலை அப்படிங்கும்போது இவர் மேலே கட்சியில் கட்சியோட ஒட்டுமொத்த சொத்தே இருக்கிறதே இதுதான், இதையும் கொண்டு போய் உங்கள் சொந்தக்காரங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு அவப்பெயர் இவருக்கு வந்துருச்சு. இவரை வந்து சொல்லியும் அப்புறம் சரவணன் கேட்கலை அப்படிங்கும்போது இப்போ உங்களை நம்பி தான் சேர்த்தோம், இப்போ கட்சியை அபகரிச்சிட்டு போகிற ஒரு நபரை வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்ன்ற மாதிரி சொல்லி இவரை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல். அதனால் விரைவில்
பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் இதில் பேசுகிறோம், ஓபிஎஸ்சி பிஎஸ் பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறாலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இது போன்ற ஒரு பிரச்சனை வந்தது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயமாக பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி பெருசாக அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் சமீபத்து காலங்களில் நடக்கலை. ஒரு 20-30 வருஷங்களில் தா பாண்டியன் வெளியே போனது தான். அவர் போயிட்டு திருப்பி எம்பி ஆனார், வெளியே போய் எம்பி ஆகி அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தோழர்களுக்காக தான் செஞ்சார்னு சொல்லுவாங்க. வந்தார், அப்புறம் திருப்பி வந்தார், அப்புறம் ஜெயலலிதா வைத்து தான் அவர் கடைசி வரையும் கட்சியை நடத்தினது. அவர் திமுக பக்கம் போகவே மாட்டார், அவருக்கு ஆகாது. அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு பயங்கர க்ளோஸாக அந்த அம்மையார் வந்து மிக தா பாண்டியன் மேலே ஒரு தனி மரியாதை வைத்திருந்தார், நல்ல பேச்சாளர், ஒரு மிகப்பெரிய ஒரு போராளினால அப்படியே கடைசி காலத்தில் அவங்களோட பேக்கப்பில் தான் நிறையா உதவிகள் செஞ்சதாக வரும், பண உதவிகள். அது அவர் தா பாண்டியன் மேலேயும் பல சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது, இடையில அந்த இடத்த விற்றுட்டார், கட்சி இடத்த விற்றுட்டார், இதுலாம் வந்தது. ஆனால் அதெல்லாம் கட்சிக்குள்ளே சைலண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட பெரிய அளவில் வந்தது இதுதான். கட்சியில் வந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது வந்துடுச்சு. அது போக கட்சியிலேயே இந்த மாதிரி குளறுபடியம் பண்ணவரை கண்டுபிடித்து அதை மீண்டும் மீட்டு இருக்கிறார்கள். இப்படி சிபிஐலேயும் பல்வேறு எல்லா அரசியல் கட்சி மாதிரி நீங்கள் வந்து வேறு மாதிரியாக பண ரீதியாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இந்த கட்சியிலே வந்துருச்சுன்றது தான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயமாக அதுதான் இருக்குது. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு புதிய தகவலை, முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க. ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.